ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வெற்றி பெற என்ன பரிகாரம் அல்லது என்ன வழிபாடு அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக கோயிலுக்கு போய் வழிபாடு வச்சுக்கலாம், வசதி உள்ளவங்க பரிகாரம் பண்ணலாம், எதுவுமே பண்ண முடியாதவங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் ஸ்தாபனத்தில் வளம்புரி சங்கு ஒன்று வாங்கி அந்த வளம்புரி சங்கை பட்டு துணி மேலே வைக்கலாம். பட்டு துணி வாங்க முடியாத பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாங்க, ஏதாவது ஒரு மஞ்சள் துணிக்கு மேலே இந்த வளம்புரி சங்கு வச்சுக்கலாம். இதை விட இன்னொரு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டுள்ள வழி, அதாவது ஒரு மண் குடுவையில் அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு சின்ன தட்டில் நிறைய வந்து காயின்ஸுகளை போட்டு அந்த காயின்ஸுக்கு மேலே இந்த வளம்புரி சங்கு வச்சு அந்த வளம்புரி சங்குக்கு பக்கத்தில், அதாவது வளம்புரி சங்குக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளைத்தாலில் வந்து நாலு முனையும் மஞ்சள், சந்தனம் வேண்டாங்க, மஞ்சள் இட்டு அந்த வெள்ளைத்தாலில் நீங்கள் நடத்துகிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வெற்றி பெறணும், லாபம் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பேப்பரில் எழுதி வளம்புரி சங்குக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா போதும். வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணி தீபாரணை காட்டி நெய்வேத்தியம் காட்டி சாமி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணினதுக்கப்புறம் வலதுகை மோதிர விரலால் அந்த வளம்புரி சங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை தொட்டு நீங்கள் மனசார வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்க முடியும். நான் சொல்லக்கூடியது, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறது, குறிப்பாக கசாப்பு கடையாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய மேன்மையை அல்லது வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத விட, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், பயப்பட வேண்டாம்.